சாணக்கியன் பிசினஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஈரோட்டில் ஒரு வியாபார குடும்பத்தில் பிறந்து இன்று ஒரு பெண் தொழிலதிபராக விளங்குவதால் என் அனுபவங்களை வைத்து தொடர்ந்து தொழில் ஆலோசனைகளை இந்த சேனலில் வழங்க இருக்கிறேன். சோ நம்ம சேனல் சாணக்கியனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப நாம வெறும் 500 ரூபா முதலீட்டுல மாசம் குறைஞ்சபட்சம் 20,000 ரூபா லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் பத்தி பாக்கலாம். அதை நான் இப்ப டெமோ பண்ணி காட்டுறேன். இதோட முழு விவரமும் நான் தரேன். என்ன தொழில் அப்படின்னா வாசனை பினாயில் தயாரிப்பு. இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட். தொழிலுக்கு தான் அப்படின்னு இல்ல, உங்க வீட்டுக்கு கூட நீங்க வேணும்னா இதே மெத்தட்ல தயார் பண்ணிக்க முடியும். ஒரு 4 ஃபேமிலி 5 ஃபேமிலி சேர்ந்து தயார் பண்ணி கூட நீங்க பிரிச்சுக்கலாம். இப்ப நான் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு மூலப்பொருள் என்ன தேவை அப்படின்னா பெனாயில் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலப்பொருள் தேவை. இது வந்து எல்லா கெமிக்கல் கடையிலயும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஊர்ல கெமிக்கல் கடை எங்க இருக்கு அப்படின்னு தெரியலனா நீங்க பஸ் ஸ்டாண்ட் அல்லது ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போய் ஏதாவது கடைகள்ல கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க எங்க கெமிக்கல் கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய சிட்டிஸ்ல போய் வாங்கினீங்கன்னா ஹோல்சேல் கடையில கொஞ்சம் ரேட் கம்மியா கிடைக்கும். ஆனா நீங்க அதிக குவான்டிட்டி வாங்க வேண்டியிருக்கும். இதோட விலை விவரம்லாம் நான் கடைசியில தரேன். இப்ப வந்து இந்த பெனாயில் காம்பவுண்ட வந்து 1 லிட்டர் பெனாயில் காம்பவுண்ட நம்ம வந்து 20 லிட்டர் தண்ணியில கலக்கணும். இப்ப வந்து நான் வந்து 10 லிட்டர் தண்ணி இந்த பக்கெட்ல எடுத்து வச்சிருக்கேன். சோ இதுல நான் 1/2 பாட்டில் ஊத்தி கலக்கி உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இதுல நிறைய குவாலிட்டி இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கணும். அதே சமயத்துல இது கலக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணியில கலக்க கூடாது. நல்ல தண்ணி அல்லது ஆர்ஓ தண்ணி அந்த மாதிரி கலக்கணும். உப்பு தண்ணியில கலந்தீங்கன்னா பெனாயில் நீத்து போயிடும் கொஞ்ச நாள்ல. இப்போ நான் 1/2 வாசி ஊத்திட்டேன். இப்ப நம்ம பெனாயில் காம்பவுண்ட் ஊத்திட்டு அடுத்ததா நம்ம வந்து சென்ட் ஊத்தணும். நம்ம சென்ட் போடாம இப்படியே நம்ம விக்கிறதுனால விக்கலாம். இப்ப நான் மிக்ஸ் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு ஒயிட் பெனாயில் கிடைக்கும். இப்படியே நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் அவ்வளவு கிடைக்காது. சோ இதுல வாசனை சேர்த்து நறுமணம் ஊட்டி கலர் பண்ணி வித்தீங்கன்னா நல்ல விலை நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கும். என்ன நறுமணம் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சைஸ்ல உங்களுக்கு சென்ட் பாட்டில் கிடைக்கும். இது வந்து நீங்க 20 லிட்டருக்கு 1 பாட்டில் ஊத்தினா போதும். இப்ப வந்து நான் 10 லிட்டர் தான் ஊத்திருக்கேன். சோ இதுல நான் 1/2 பாட்டில் ஆட் பண்றேன். இது வந்து தாளம்பூ ஸ்மெல் உடைய எசன்ஸ். 1/2 பாட்டில் நான் ஊத்திட்டேன். ஊத்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த எசன்ஸ் ஆட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கலர் ஆட் பண்ணணும். பவுடர் கலரும் ஆட் பண்ணலாம், நம்ம லிக்விட் கலரும் ஆட் பண்ணலாம். பவுடர் கலர் அப்படின்னா நமக்கு ஃபுட் கலர் தான், லிக்விட் கலரும் ஃபுட் கலர் தான். அல்லது நீங்க ஆசிட் கலர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நல்லது, கிடைக்கலனா நீங்க ஃபுட் கலரே ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுல ப்ளூ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்றேன். இது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. சோ நான் டிராப் பை டிராப் ஆட் பண்ணி கலர் செக் பண்றேன். நம்ம தேவையான கலர் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நமக்கு இந்த கலரே போதும். சோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். பாருங்க, இப்ப ப்ளூ கலர்ல நமக்கு அருமையான பெனாயில் கிடைச்சிருச்சு. பெனாயில் வாசம் அருமையா இருக்கு. கடைசியா நீங்க என்ன பண்ணுனா இத வந்து வடிகட்டி அல்லது துணியில வச்சு வடிகட்டிக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா பெனாயில் தயாரிச்சு முடிச்சேன்னா மேல கொஞ்சம் கொஞ்சம் மிதக்கும். பாருங்க, நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த டஸ்ட் மாதிரி மிதக்கும் இந்த மாதிரி. சோ வடிகட்டி பாட்டில் பண்ணி நீங்க இத சேல்ஸுக்கு அனுப்பலாம். இதுக்கு பாட்டில் யூஸ்வலா மினரல் வாட்டர் பாட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால மினரல் வாட்டர் பாட்டில் எங்க தயாரிக்கிறாங்கன்னு விசாரிச்சீங்கன்னா கம்பெனிலேயே போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணியே ஒரு பாட்டில் தண்ணி வந்து 20 ரூபாய்க்கு தான் வாங்குறோம். அதனால அந்த பாட்டிலுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஹோல்சேலா எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதை விசாரிச்சு பார்த்து நீங்க அங்க போய் வாங்கி இதை பாட்டில் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணலாம். இப்போ இது என்னென்ன பொருள் யூஸ் பண்ணிருக்கோம், இதோட விலை என்ன அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தரேன். இப்போ இந்த பெனாயில் காம்பவுண்டுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற திட்ட அறிக்கையை பார்க்கலாம்.
ஒரு லிட்டர் பெனாயில் காம்பவுண்டுடைய விலை 130 ரூபா. இது வந்து ஒரு லிட்டரா வாங்கினா இந்த விலை. இதுவே நீங்க நிறைய 5 லிட்டர் 10 லிட்டர் அப்படி வாங்கும் போது இன்னும் விலை கம்மியா கிடைக்கும். ஒரு லிட்டர் பெனாயில் காம்பவுண்டுக்கு நம்ம 20 லிட்டர் தண்ணி சேர்க்கணும், கூட ஒரு பாட்டில் சென்ட் ஊத்தணும். நாம சென்ட் ஒரு 35 ரூபா ஆகும், அதுக்கு தேவையான ஃபுட் கலர் ஒரு 5 ரூபா ஆகும். மொத்தம் பாத்தீங்கன்னா 21 லிட்டர் பெனாயில் நமக்கு கிடைக்கும். அதோடைய விலை 170 ரூபா அடக்க விலையா இருக்கும். இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நீங்க 3 பேட்சாவது தயாரிக்கணும். ஒரு பேட்சுக்கு 170 ரூபா அப்படின்னா 3 பேட்சுக்கு வந்து உங்களுக்கு 500 ரூபா தேவைப்படும். அது கூட தனியா பாட்டிலுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இப்ப 21 லிட்டர் விலை வந்து 170 ரூபா அப்படின்னா ஒரு லிட்டர் பெனாயிலுடைய விலை அடக்க விலை 8 ரூபா ஆகுது. பாட்டில் 5 ரூபான்னு வச்சுட்டா ஒரு லிட்டருடைய அடக்கம் 13 ரூபா ஆகுது. இப்ப நீங்க ஹோல்சேலா வித்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு விற்கலாம். அதாவது கடைகளுக்கு எல்லாம் கொண்டு போய் நீங்க போடுற மாதிரி இருந்தா. பொதுவா இந்த நறுமண பெனாயில் இன்றைய ரேட்டுக்கு வெளியே விற்கிற ரேட் வந்து 30 ரூபாய்க்கு விற்கிது. கலர் பண்ண பெனாயில் கடைக்காரங்க 30 ரூபாய்க்கு விற்பாங்க, நீங்க கடைகளுக்கு 20 ரூபாய்க்கு சப்ளை பண்ண வேண்டி இருக்கும். டைரக்டா நீங்க வீடுகளுக்கோ அல்லது பார்ட்டிக்கோ சப்ளை பண்ணீங்கன்னா 30 ரூபாய்க்கு சப்ளை பண்ணலாம். சோ ஹோல்சேல் சப்ளைல உங்களுக்கு 7 ரூபாயும் ரீட்டைல் சப்ளைல உங்களுக்கு 17 ரூபாயும் லாபம் கிடைக்கும். ஆவரேஜா ஒரு லிட்டருக்கு உங்களுக்கு 10 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா கூட ஒரு பேட்ச் அதாவது 21 லிட்டருக்கு 210 ரூபா லாபம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு நீங்க 3 பேட்ச் தயார் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 630 ரூபா ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது மாசம் பூரா நீங்க தயாரிச்சீங்கன்னா 20,000 ரூபா நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம். இது வந்து 3 பேட்சுக்கு. உங்க திறமைய பொறுத்துதான் மார்க்கெட்டிங் எல்லாமே. இதுக்கு வந்து பெனாயில் காம்பவுண்டுக்கும் அந்த ரா மெட்டீரியலுக்கும் உங்களுக்கு ஒரு 500 ரூபா தேவைப்படும். அது போக பாட்டில் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 100 பாட்டில் அந்த மாதிரி வாங்க வேண்டி இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா இருந்தா போதும். மத்தபடி பக்கெட் எல்லாம் வீட்டுல உள்ள பொருளை வச்சே நம்ம தயார் பண்ணிட முடியும். இப்ப நம்ம தயார் பண்ண பெனாயில நான் ஒரு பாட்டில ஊத்திட்டேன், பாருங்க எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குன்னு. இந்த மாதிரி கலர் கலரா வச்சு டிஸ்பிளே பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஒரு கவுண்டர் சேல்ஸ் மாதிரி நம்ம தயாரிக்கிற இடத்திலேயே நல்ல தரம் இருந்ததுன்னா தேடி வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. பிங்க் கலர், கிரீன் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர்னு நிறைய கலர்ல இன்னைக்கு கிடைக்குது. அதோட ரகசியம் இதுதான். பொதுவா இந்த மாதிரி தொழில்லாம் தயாரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறதுனால கண்டிப்பா வியாபாரத்துல போட்டியும் இருக்கதான் செய்யும். போட்டிகளை எப்படி சமாளிச்சு பிசினஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல, நீங்க அதை வாட்ச் பண்ணுங்க. திறமை இருக்கிறவங்க ஒவ்வொரு தொழிலையும் புதுசா இறங்கி ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் மார்க்கெட்டிங் வந்து அவ்வளவு ஈஸியா வந்துடாது, அது ஒரு தனி கலை தான். சோ மார்க்கெட்டிங் திறமை இருக்கிறவங்க இந்த மாதிரி பிசினஸ்ல இறங்கி ஜெயிக்கலாம். கொஞ்சம் போக போக நீங்க இத பிராண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணி நல்ல ஒரு லெவலுக்கு வர முடியும். சோ இப்ப நாம ஒரு புது தொழிலை இந்த வீடியோல கத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய பிசினஸ் அப்டேட்ஸ் நம்ம சாணக்கியன் சேனல்ல வர இருக்கு. சோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சாணக்கியனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.